வணக்கம். நவீன தமிழ் இலக்கியத்தின் தலை சிறந்த தீவிரமான காத்திரமான எழுத்தாளுமைகளில் வெகு முக்கியமானவரான நாஞ்சில் நாடனுக்கு அறிமுகமே தேவையில்லை. இவர் எழுத்துக்களின் நேர்மை, சமூக அக்கறை, சக மனித நேயம், உலகளாவிய கரிசனம், அறச்சீற்றம் இவை என் மனதிற்கு மிகவும் அணுக்கமானவை. இவை அனைத்திலும் ஊடும் பாவுமாக அங்கதமும் சுய எழலும் பகடியும். இன்றைய கதையான இடலாக்குடி ராசா ஊரும் உறவும் இல்லாத ஓர் அனாதையை ஒரு சிறிய கிராமத்தின் எளிய மக்கள் அன்போடும் அக்கறையோடும் அரவணைப்பது பற்றி அழகாக சொல்லும் கதை. அவன் வாழ்வில் அவனே மறந்தாலும் நம்மால் மறக்கவே முடியாத ஒரு நாளை பற்றின கதை இது. இடலாக்குடி ராசா பை நாஞ்சில் நாடன். இடலாக்குடி ராசா என்றால் எல்லோருக்கும் ஒரு இலக்காரம். வெள்ளாட்டு மரியை பார்த்தாற்போல் வாயால் என்று ஒலி எழுப்பி மிரட்டும் விளையாட்டு. சிலருக்கு வண்ணாக்குடி கழுதையை கண்டது மாதிரி முன்னங்கால் கரண்டியில் முறுக்கிய துணிப்பிரியால் கட்டு உராய்ந்து உராய்ந்து முட்டிகளில் சதைந்து செம்பும். பின்கால்களில் ஒவ்வொரு முறை இடம்பெயர்கையிலும் முன்னங்கால்களை தூக்கி தூக்கி தத்தி தாண்டும் பெட்டை கழுதியை கண்ட பரிதாபம். ராசாவின் தோற்றம் வாட்டசாட்டமாக தாழ் தொடு தடக்கையோடு ராஜா போல்தான் இருக்கும். 5¾ அடி உயரம், காலில் செருப்பு இல்லாமல் கருமருகு பலகை போல் விரிந்த மார்பும் முதுகும். இன்று போல் இருத்தி என்று எந்த சீதை வாழ்த்தினாலோ என்றைக்கு பார்த்தாலும் 40 சொல்லும் உடல். ஆனால் கண்கள் வெண்டிலேஷனுக்கு போடும் நிறமில்லாத ஒளி ஊடுருவாத கண்ணாடி போல ஒரு மங்கல் அல்லது வெளிரல். கண்களையே பேசும் மனம், பேச்சில் ஒரு வெடுக்கு. பேரல் இடலாக்குடி இருந்தாலும் அங்குதான் தங்குகிறானா? வீடுண்டா? பெண்டு பிள்ளைகள் உற்றார் உறவு உண்டா? யாரும் கண்டுபிடிக்க முனைந்ததில்லை. எப்போதாவது திடீரென அவன் பிரசன்னமாவான். அறையில் கீழ்ச்சல் இல்லாத பட்டைக்கரை ஒற்றை வேஷ்டி, தோளில் சுட்டி போட்ட ஈரிழை துவர்த்து, இடது கையில் நரைத்து போன காசிக்கயிறு, குளித்து கோவிலுக்கு போன அடையாளமாக காதில் பொன்னரளி அல்லது செவ்வரளி அல்லது திருநீற்றுப்பட்டை அல்லது மஞ்சள் காப்பு கீற்று. எப்போது பார்த்தாலும் களைந்து போன ஒரு சாமானை எடுக்கப் போவது போல திடீர் என்று ஒரு நடை. முற்பகல் 11 மணிக்கு, பிற்பகல் 3 மணிக்கு, இரவு 8 மணிக்கு என்று எந்த அட்டவணைப்படியும் இல்லாமல் கிழமையில் 2-3 வரை அந்த ஊருக்கு வருவான். மனதில் தோன்றிய அப்படி ஏதாவது தோன்றுமோ என்னவோ, யார் வீட்டு தெரு படிப்புறையிலாவது ஏறி பட்ட சம்மணம் போட்டு உட்காருவான். துண்டால் முகத்தை ஒரு முறை துடைத்துக் கொள்வான். ஒரு வளையத்தின் நெளிவு இல்லாமல் நேர்கோட்டு கோணங்களில் வெடுக் வெடுக்கென்று காக்கையைப் போல தலையை திருப்பி சுற்றுமுற்றும் பார்ப்பான். யார் கவனத்திலாவது பட்டால் சரி, படாவிட்டால் எக்கா, ஏ எக்கா, ராசா வந்திருக்கேன் என்று 2 விழி அல்லது பெரிமோய், ஓய் பெரிமோய், என்ன அணக்கத்தையே காணும் பெருமா என்றொரு கூப்பாடு. இன்னாருக்கு இன்ன முறைதான் என்று ஒரு வரைமுறை கிடையாது. எல்லோரும் தன்னை விட வயதில் பெரியவர்கள் என்று அனுமான முறைகள். ஆனால் எந்த வீட்டிலும் ஆண்களை கூப்பிடுவதில்லை. சத்தம் கேட்டு வீட்டினுள்ளிருந்து அக்காவோ பெரியம்மாவோ எட்டி பார்ப்பார்கள். என்ன ராசா, இந்த வேணா வெயில்ல எங்கேயாக்கும் போயிட்டு வார? யாரு ராசாவைய கேட்க? காலம்பர நாவக்காடு நம்ம அத்தானுக்கு இளைய குட்டிய கட்டி கொடுத்துருக்குல்ல, ஆவுடையம்ம. எட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உள்ள என்ன நினைச்சுக்கணும், நம்மள தேடாதா? ஒரு நட ஈரி காப்பி குடிச்சிட்டு போலாம்னா ராசாக்கு குறைச்சல் இல்ல, கொண்டாங்குடுத்தான் வீட்லயா காப்பி குடி கொள்ளாமே. அவ அடுக்கலைக்கு போனா வண்டிய விட்டுட்டேன். அக்காளை 10 நாள் ஆச்சு இல்ல? ஆஹா, என்ன ஆஹா பேசிக்கிட்டே நிக்க? விடுஞ்சாப்புல இருந்து ஒண்ணும் குடிக்காம அலைஞ்சு வந்திருக்கேன், பசிக்காதா? அட காலருவான். நான் இரி எல்லாம் அதிகா இருந்தேன். மஞ்சளாக பழுட்டு ஒரு வாழை இலை துண்டு, அதன் சுருளை நீக்கி ராசா விரித்து பிடிக்க
அந்த அக்கா கற்சட்டையில் பிழிந்து கொண்டு வந்திருந்த பழைய சோற்றை கையால் அள்ளி அள்ளி வைப்பாள். ஒரு முழு வேலைக்காரன் திருப்தியாக சாப்பிடும் அளவுக்கு. அதன் மேல் கொடியெடுப்பில் மண்பானையில் எப்போதும் அனந்து நுரைந்து கொண்டிருக்கும் பழங்கரியில் இரண்டு மூன்று சிரட்டை அப்பை பழஞ்சி தண்ணியும் கொண்டு வந்து வைப்பாள். எதையோ நினைத்துக்கிட்டு, ஏக்கா ஏ ஏக்கா என்ன ஏன் போட்டு தொண்டையை தீட்டுக, ரெண்டு உப்பு பறல் தரப்படாதா, வீட்டுல இளவு உப்புக்குமா பஞ்சம், கறி முடிஞ்சு போவான், மறந்து போச்சுப்பா, மிளகா வேணுமா, கொண்டா கொண்டா. விரல்களை விரித்து முழு உருண்டையாக உருட்டி ராசா பழையது சாப்பிடுவதை பார்த்தால் இரண்டு கவளம் நமக்கும் தரமாட்டானா என்று இருக்கும். நறுக் நறுக்கென்று பச்சை மிளகாயை கடிக்கையில் நா ஊறும். வள்ளி சக ஒரு பருக்கை மீதம் இல்லாமல் சாப்பிட்டு முடிப்பான். என்ன போருமா? போறோம், ராசாவுக்கு வயிறு நிறைஞ்சாச்சு. தண்ணீர் விட்டு கையை கழுவுவான், சாப்பிட்ட இடத்தை துடைப்பான். அப்போ ராசா வரட்டா? என்ன அதுக்குள்ள பரப்பிட்டாச்சா? அப்போ ராசா வண்டியை விட்டுறட்டா? ஏக்கா ராசா வண்டியை விட்டுருக்கேன், பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்க. என்ன வண்டியை விட்டுருக்கேன்? திடீரென்று நடை தொடரும். எங்கே வந்தான், எங்கே போகிறான், யாருக்கு தெரியும்? அந்த ஊரில் தெருப்படிப்புரை உள்ள எல்லா வீடுகளிலும் இந்த அதிகாரம்தான். அந்த வீட்டில் பழையது இல்லாவிட்டால் அடுத்த வீட்டுக்காரியோ எதிர்த்து வீட்டுக்காரியோ அவன் உட்கார்ந்திருக்கும் இடத்துக்கு கொண்டு வந்து அமுது படைப்பாள். பெரும்பாலும் ராசா சாப்பிட வரும் நேரங்களில் ஆண்கள் வீட்டில் இருப்பதில்லை. இருந்தாலும் அவன் அதிகாரங்களை கண்டுகொள்வதில்லை. ஒரு அலட்சியம் அல்லது இழப்பம், குறுஞ்சிரிப்போடு விட்டுவிடுவார்கள். சிலருக்கு மட்டும் அவனுடன் விளையாடத் தோன்றும். என்ன ராசா, அதிகாரம் தூள் பறக்கு, இஞ்ச என்ன அறுத்தடிச்சு கொண்டு போட்டிருக்கியா? யாரு, சித்தப்பாவா? ராசாக்கு பசிக்கல, பசிச்சா அது கொள்ளாண்டே. அப்போ ராசாவுக்கு சாப்பாடு இல்லையா? ராசா வண்டி விட்டுருட்டா? வண்டி விட்டுறேன். வேறு நிறங்கள் ஏதும் இல்லாத அந்த குரல் ஒலிக்கும் ஒரு ஏமாற்றம் குடலை சுண்டி இழுக்கும், தொண்டையில் ஏதோ அடைக்கும். அட இறப்பா, சுனையில கூடுன்னு வந்தான். எவ்வளவு ராசாவுக்கு என்னமா கூடு? ஆமா, உங்களுக்கு அவங்கிட்ட என்ன பரியாசம், சவம் இப்படி ஒரு பிறவி, கடவுள் படைச்சு விட்டுட்டான். சொல்லும் போதே அந்த சித்திக்கு கண்ணீர் முட்டும். ராசாவின் வரத்தும் போக்கும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நிகழும். தொடர்ந்தாற்போல் சில வாரம் கண்மறைவாக போய்விடுவான். ராசாவை எங்க கொஞ்ச நாளா காணவே இல்லை என்று சில தாய் வயிறுகள் முனகும். நாள்கிழமைகளில் அவன் நினைவு வரும். மூடி வறட்சில எல்லாம் புளிச்ச பழையது குடிச்சிட்டு போகுது, ஒரு விசேஷ நாளுன்னு வரப்படாது, சாவம் எங்க சுத்திக்கிட்டு திரியுதோ என்று அங்கலாய்க்கும். இதெல்லாம் அவனுக்கு எட்டுமோ எட்டாதோ, இரண்டு மூன்று நாட்களில் திடீரென்று காட்சி கிடைக்கும். ராசா ஒரு கிறுக்கன் அல்ல. எந்த வயதில் அவன் மன வளர்ச்சி நின்று போனதோ தெரியாது. யாருக்கும் எந்த விதத்திலும் இம்சை செய்ததாக தகவல் கிடையாது. எதையும் யாரையும் கவனிக்காத ஒரு நிமிர்ந்த நடை, எதுவும் குறுக்கிட முடியாத வேகம். குறுக்கிட்டாலும் அவன் பொருட்படுத்துவதில்லை. சில சமயங்களில் அவன் சாப்பிடும் போது சிறு குழந்தைகள் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும். ஒன்றை மற்றது அவன் முன்னால் தள்ளிவிடும், மற்றது கே என்று கத்தும். அவன் நடக்கையில் பின்னாடிலிருந்து ஏ எடலாக்குடி ராசா என்று கூச்சலிட்டு பின்தொடரும். யாராவது வயதானவர்கள் அதட்டினால்தான் உண்டு. ராசாவின் கண்கள் இதனை காணவே செய்யும், ஆனால் குதடுகள் பிரிவதில்லை. வடக்கு தெரு மூலை வீட்டு வன்னியப்பெருமாள் வீட்டில் அன்று திருமணம். மூத்த மகளுக்கு மாப்பிள்ளை செண்பகராமன் புதூர். திருமணம் முடிந்து பந்தி நடந்து கொண்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆதலின் அவ்வூர் இளம் பிராய பிள்ளைகள் அனைவரும் நின்று விளம்பிக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பகல் 12 மணி சாய்ந்தது. காலை 8:30 மணி முகூர்த்தம். முகூர்த்தம் முடிந்ததும் இலை போட்டாயிற்று. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள், கல்யாணத்துக்கு வந்திருந்த பெண் வீட்டு வெளியூர்காரர்கள், உள்ளூர் ஆண்கள், பெண்கள், அடியந்தரக்காரர்கள் அனைவரும் சாப்பிட்டாயிற்று. கடைசியாக விளம்பி கொடுத்து விட்டு நின்ற பையன்களுக்கான தனிப்பந்தி. ஏற்கனவே சாப்பிட்டு விட்டிருந்த 5 பையன்கள் மட்டும் விளம்புவதற்காக நின்றனர். எப்போதுமே இந்த பந்தி ஏக கூச்சலும் கும்மாளியுமாக இருக்கும். உடல் வருத்தம் பாராமல் முந்தின இரவு தொட்டு வேலை செய்தவர்கள்,
சீமான் விட்டு சீராளன் முதல் கூரை விட்டு குமரன் வரை படித்துக் கொண்டிருக்கும் அல்லது படிப்பை நிறுத்திய பையன்கள். வேறுபாடுகளற்று புரண்டு மறியும் வயது. எனவே இந்த தந்தியில் என்ன நடந்தாலும் கல்யாண அடியந்தர்காரர்கள் கண்டு முகம் சுழிப்பதில்லை. மாறாக ஒரு மனநிறைவுடன் பார்த்து சிரித்துவிட்டு போவார்கள். இடலாக்குடி ராசா எங்கோ போய்விட்டு திடீரென்று சப்பாத்து கலுங்கை தாண்டி வடக்கு தெரு மூலையில் ஏறினான். இனிமேல் யாராவது சாப்பிட பாக்கி இருக்கிறார்களா என்று பார்க்க பந்தலை விட்டு தெருவுக்கு வந்த பெண்ணின் தம்பி பார்வையில் பட்டான். ராசா வா வா வா, நல்ல சமயத்தில் தான் வந்திருக்க. கையோடு கொண்டு போய் ஆக்குப்புறையில் நிறுத்தினான். கை கழுவி சாப்பிட உட்கார போகும் இளைஞர் கூட்டம் ராசாவை உற்சாகமாக வரவேற்றது. பந்திப்பாய் விரித்து எதிரெதிராக இரண்டு வரிசையில் உட்கார்ந்தனர். தென் வடலான அந்த பந்தலில் கிழக்கு வரிசையில் தென்னை ஓலை நிறை ஒட்டிய வரிசையின் நடுவில் இடலாக்குடி ராசா. முகத்தில் பரவச கொந்தளம், நீள நீளமான தலைவாழை இலைகள், ஏந்திய கைகளில் எவர் சில்வர் மூக்கனில் இருந்து தண்ணீர். தண்ணீர் தெளித்து இலையை துடைத்து விளம்ப நின்ற ஐந்து பையன்களின் முகத்தில் குறும்பின் தெரிப்பு. உப்பு பரல் வந்தது, துவட்டல் வந்தது, தயிர்கிச்சடி வந்தது, அவியல் வந்தது, எரிசேரி வந்தது. வந்தவன் எல்லாம் ராசாவின் இலையை மட்டும் விட்டுவிட்டு விளம்பிச் சென்றான். பரபிரம்மமாக ராசா இடமும் பலமும் பார்த்தான். நடப்பதை கவனித்த யாவரின் முகத்திலும் பிதுங்கி நின்ற சிரிப்பு, எப்போது வெடிக்குமோ என்ற தெரிப்பு. கறிவகைகள் வைத்து முடித்து பப்படம் போட்டு ஏத்தங்காய் உப்பேறி வைத்து காது வைத்த செம்பு நிலவாயில் சாதம் எடுத்து பித்தளை கோருவையால் பறித்து இலை இலையாக வைத்துக் கொண்டு போனான் ஒருவன். தன் இலை தாண்டி போனதும் இடலாக்குடி ராசா விழித்தான். என்னே ராசாவுக்கு போடாம போறியே? சிரிப்பை அடக்கிக் கொண்டு பருப்பு ஊற்றுபவன் தான். என்ன ராசாவுக்கு வயிறு பசிக்கல? பருப்புக்கு பின்னால் நெய் வந்தது. ராசாவின் முகத்தில் ஒரு பதைப்பு அடர்ந்தது. என்ன எனக்கு இல்லையா? அப்ப நான் வண்டி விட்டுட்டா? இதற்காகவே காத்து கொண்டிருந்ததை போல சோவென்று ஒரு சிரிப்பு, ஒரே சமயத்தில் பொட்டித் தெரித்த அலைகள், பந்தலின் கூரையை கிளப்பும் எக்கால ஓசை. ராசாவின் கண்களில் அவன் இலைக்கு ஒருவன் சாத நிலவாயை எடுத்து வரும் முன்னால், அப்போ நான் வண்டியை விட்டுருகேன். சொற்கள் நனைந்து வந்தன. திடீரென்று சிரிப்பு நின்றது. திடீரென்று எழுந்து நடந்தான் ராசா. யாருக்குமே சாப்பிட பிடிக்கவில்லை.